சென்னை எம்கேபி நகரில் உள்ள ஜிங்கிள் கிட்ஸ் பிளே ஸ்கூலின் மழலையர் பட்டமளிப்பு விழா மற்றும் 15வது ஆண்டு விழா கடந்த ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி வெகு சிறப்பாக நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக டாக்டர் சூர்யராஜ் அவர்களும், கௌரவ விருந்தினராக SS இன்ஃபோ டிவியின் இயக்குனர் திரு கோகுல் அவர்களும் கலந்து கொண்டனர். பள்ளி முதல்வர் திருமதி ஜூலி சாஜன் மற்றும் தாளாளர் திரு சாஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இறை வணக்கத்துடன் இவ்விழா இனிதே துவங்கியது. திருமதி டீனா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்து வைத்தார். பள்ளி முதல்வர் திருமதி ஜூலி சாஜன் அனைவரையும் வரவேற்று பேசினார். சிறப்பு விருந்தினர் டாக்டர் சூர்யராஜ் சிறப்புரையாற்றினார். எல்லாருக்கும் குட் ஈவினிங். ஃப்யூச்சரில் நிறைய விஷயங்களை சாதிக்க இருக்கிற இப்போ இருக்கிற நம்ம கிராஜுவேஷன் வாங்க போகிற எல்லா சில்ட்ரன்ஸ்களுக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுகள். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருமே நல்லா படிக்க வைக்கணும்னு நினைக்கிறோம். அதில் வந்து குழந்தைங்க வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எடுத்து வைக்க போகிறாங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு பயம் இல்லாத மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு படிக்கட்டு ஏறுறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே அவங்க தடுங்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்தடுத்த படிக்கட்டு ஏற கஷ்டப்படுவாங்க. ஐயோ, அடுத்த படிக்கட்டு நம்ம தடுங்கி விழுந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க. இப்போ நீங்கள் சைக்கிள் கற்றுறீங்கன்னா எடுத்தோடனே டக்குன்னு கீழே வந்துட்டாங்கன்னா அந்த சைக்கிளை முழுசாக ஓட்ட மாட்டாங்க, பயப்படுவாங்க. சைக்கிள் கிட்ட போனாலும் நம்ம விழுந்துருவோமோ அப்படின்னு பயப்படுவாங்க. அதுமாதிரி இந்த முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னென்னா, அந்த எஜுகேஷனுக்கு அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, அந்த ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறது நம்ம கரெக்டாக இருக்கணும். ஸோ அதை வந்து நீங்கள் எல்லாருமே கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தெளிவாக இங்கே வந்து நம்ம ஸ்கூலில் வந்து நீங்கள் காலடி வச்சுருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பயப்படாதீங்க, ஃப்யூச்சரில் இந்த குழந்தைங்க நிறைய சாதிப்பாங்க. அது ஏன் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னாக்கா, எங்கள் பாப்பாவுடைய ஃபஸ்ட் ஸ்டெப் இங்கே தான் இருந்தது. அவங்க இப்போ ஸ்கூலில் வந்து நல்லா படிக்கிறாங்க, அவங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் நல்லா பண்ணுறாங்க. இப்போ அபாகஸில் சாம்பியன் வாங்கினாங்க, இந்த இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணி சாம்பியன்ஷிப் வாங்கினாங்க. ஸோ எல்லாத்துக்குமே என்ன காரணம், அந்த பயம் இல்லாத இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து தெளிவாக இருக்கணும். அதை வந்து இந்த ஸ்கூல் ஸ்டாஃப்ஸ் அண்டு மேம் வந்து அதை கிளியர் கட்டாக சொல்லி தருவாங்க. நான் நிறைய வாட்டி நேராகவே பார்த்துருக்கேன். அடுத்தது வந்து கம்பேர் பண்ணாதீங்க. கம்பேர் பண்ணாதீங்கன்னா, இப்போ ஒரு டிவி ப்ரோக்ராம் ஓடுது, சூப்பர் சிங்கர் ஓடுனா, அங்கே பாரு அந்த குழந்தை எவ்வளோ நல்லா பாட்டு பாடுது பாரு, இந்த குழந்தை பாரு நல்லா ஆடுது பாருன்னு சொல்லாதீங்க. உங்கள் குழந்தைங்கிட்ட ஏதோ சின்ன சின்ன டேலண்ட் இருக்கும், குட்டி குட்டி டேலண்ட் இருக்கும், அதை பார்த்து அதை அப்ரிஷியேட் பண்ணுங்கள். கௌரவ விருந்தினர் திரு கோகுல் சிறப்புரையாற்றினார். குட் ஈவினிங் எவ்ரிவன். ஒரு ரெண்டு விஷயம் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். லாஸ்ட் இயர் எனக்கு ஜூலி சாஜன் மேடம் வந்து பழக்கமானாங்க. எப்படின்னா பார்த்திங்கன்னா, நம்மளுடைய ஸ்கூல் வந்து நாங்கள் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கூலாக செலக்ட் பண்ணி ஷூட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் மேடமை காண்டாக்ட் பண்ணோம். உங்ககிட்ட ஒரு இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் பேசணும். நாங்கள் ஆக்சுவலி எங்களுடைய ப்ரோக்ராம் வந்து கல்வி சேவை அப்படின்ற ப்ரோக்ராமு, ஒரு 15 இயர்ஸாக வேரியஸ் சேனல்ஸில் வந்துட்டுருக்கு. அது சார்பாக நாங்கள் வந்து நியர்லி ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு 3000 இன்ஸ்டியூஷன் இது வரைக்கும் நான் ஷூட் பண்ணியிருக்கேன், ஸ்கூல்ஸ்லேருந்து இன்ஜினியரிங் காலேஜஸ் வரைக்கும். அந்த வரிசையில் தான் வந்து ப்ளே ஸ்கூல் கேட்டகரியில் நம்மளுடைய ஸ்கூலை எடுக்கலான்னு போது மேடம் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை இது தான், என்னோடய பேட்டியெல்லாம் வேணாம், என்னோடய குழந்தைங்கள நீங்கள் ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் வந்து லாஸ்ட் இயர் ஆனுவல் டேவை நமக்கு ஷூட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது. இந்த வருஷமும் வந்து மேடமே காண்டாக்ட் பண்ணிவிட்டு, என்ன காமிக்கலனாலும் பரவாயில்ல, என்னோடய குழந்தைங்கள காமிங்க. அதுதான் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் அதுதான், என்னோடய குழந்தைங்க யாரும் மிஸ் ஆகக்கூடாது, எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சமாவது காமிச்சிருங்க, நான்லாம் ஃப்ரேமில் வரமாட்டேன், மேடம் குழந்தைங்கள மட்டும் காமிங்க. அந்தளவுக்கு அவங்களுக்கு இருக்கிற குழந்தைங்க மேலே அவ்வளோ ஒரு பற்று. இளஞ்சிறார்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் அனைவரும் ரசிக்கும்படி அமைந்தது. என்னம்மா கூட நிறைய பழத்தையும் காய்கறியும் வச்சுட்டு விட்டமின் விட்டமின்றீங்க? இந்த பழங்கள் காய்கறிலாம் இருக்குல்ல, இதுக்குள்ள இருக்கிற விட்டமின்ஸ் வச்சுதான் மாத்திரைங்களாம் செய்யறாங்க. சோறும் ரொட்டியும் தின்னம்மா, விளையாட பலமும் வருமா.
ஆடு ஒருத்தர் அவர் நான் அச்சமே 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 செயல்முறை விளக்கமும் நடைபெற்றது. 30, 85, 56, 27, 90, 86. That is 523 is the correct answer, and he got 523. பெற்றோர்கள் தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். I trust Jungle Kids because she teaches us discipline. Discipline is the first step. அவங்க அந்த குழந்தையை ரிசீவ் பண்ற விதம் it's really amazing. எல்லாரும் எவ்வளவு பேருக்கு வந்து உங்களை தெரியும் தெரியாது. ஒரு குழந்தை கிடையாது, ரெண்டு குழந்தை கிடையாது. நீங்க எல்லாரும் ஸ்டாண்டிங் அவேஷனே கொடுக்கலாம் அவங்களுக்கு. எல்லா ஃபெஸ்டிவல்ஸும் அழகா அந்த ஒரு பிளேஸ் அழகா டெக்கரேட் பண்ணி அழகா போட்டோ எடுத்து எல்லாம் குழந்தையும் இன்வால்வ் பண்ணுவாங்க. அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். சின்ன குழந்தையிலேயே வந்து ஸ்கூலுக்கு அனுப்புனாதான் குழந்தைங்க நிறைய பேச ஆரம்பிக்கிறாங்க. Amazing performance by each and every children, and it's all because of Julie ma'am and the entire team. So I wanted to thank her and the parents especially. Oh my god, mind blowing performance by each and every children. It's because of their effort. They put their work behind and they came forward to teach and practice their children to give a best performance here. So thank you all. Mukhya virundhinarukku பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு நினைவு பரிசும் வழங்கப்பட்டது. சிங்கிள் கிட்ஸ் மழலையர்களுக்கு பட்டங்களும் சான்றிதழ்களும் நினைவு பரிசும் சிறப்பு விருந்தினர்களால் வழங்கப்பட்டன. மற்றும் தேசிய கீதத்துடன் இவ்விழா இனிதே நிறைவுற்றது.